நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வி அப்படின்னு பேசணும்னா தண்ணி பாட்டிலோடு பேச வேண்டிய அவசியம் இருக்கனால எடுத்துகிட்டே வந்துட்டேன். எனக்கு இங்கே நீங்கள் அந்த இதை காட்ட வேண்டாம், பின்னாடி திரும்பி அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் மட்டும் எழுதி காட்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அமைதியாக இருங்கள் என்பதையே சத்தமாகத்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் என்னை விட மிகப்பெரிய எழுத்தாளர்கள். நான் எழுத்தாளன் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நான் பேசுகிறதை கேட்குறீங்களோ கேட்கலையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் பேசக்கூடியதை கேட்பதற்கு ஒரு ரசிகர் இருக்கிறார், நான் எழுதுவதை படிப்பதற்கு ஒரு ரசிகர் இருக்கிறார், வாசகர் இருக்கிறார். நான் பேசியதை உடனே கேட்டு விடுவார், நான் எழுதியதை உடனே படித்து விடுவார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இப்போதும் கூட கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் எனக்கும் அவருக்குமான உறவு என்பது ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காந்து ஒரு எழுத்தாளர் பேசுகிறார், நான் சும்மா உட்காந்து இப்படி எழுதிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு பின்னாடி இதை கொஞ்சம் விரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். வீட்டில் போய் உட்காந்து அப்படி விரித்து எழுதிட்டேன். 20 வரி தான் எழுதி ஒரு எனக்கு தெரிந்த ஒரு முக்கிய நண்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வீதி வீதியாக சூர்யா சேவியர் எழுதியது என்று பேசினார். அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் எழுதிய அந்த 20 விவாத பொருளாகவே மாறிவிட்டது. எழுத்து என்பதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன் இங்கே உங்களை அமைதியாக இருங்கள் என்று சொல்வதற்கு அர்த்தம், சுகா அவர்கள் வருத்தப்பட்டார். உண்மையிலேயே அவர் வருத்தத்தில் நியாயம் பொதிந்திருந்தது. நீங்கள் ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேளுங்கள். கேட்பது ரொம்ப முக்கியமானது, பேசுவதை விட கேட்பது ரொம்ப முக்கியமானது. கேட்கிற பொழுது தான் அந்த சமூகம் அது தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறது. நான் நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வி என்ற தலைப்பில் தான் இங்கு பேசுவதற்கு மேடை வரைக்கும் வந்தேன். இங்கு வந்ததற்கு பின்னால் என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன். ஏனால் அதை இந்த அரங்கில் பேச முடியுமா என்பதற்கான எனக்கு ஒரு சின்ன சங்கடம் உருவானது. பேச முடியும், பேசினால் ரொம்ப நேரம் பேச முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அரங்கில் இருக்கக்கூடிய மாணவ பெண்மணிகளை நான் கேட்டுக்கொள்வேன். இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில் விழக்கூடிய அனைத்தும் மங்கி மடிந்து மக்கி போகும். இந்த பூமியில் விழக்கூடிய அனைத்தும் மங்கி மடிந்து மக்கி போகும். விதை ஒன்று மட்டும்தான் முதைத்து என்ன செய்ய முளைத்து உயிர்த்து எழும். இந்த அரங்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் பேசுவதை கேட்கிறீர்களோ உயிர்த்தெழுவதற்கு தயாராக இருங்கள் என்ற வேண்டுகோளை நான் பேசுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அடுத்து, நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வி அந்த 2 வார்த்தைகள் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய இலக்கியம். இங்கே அசுரனை பற்றி எழுத்தாளர் சுகா பேசினார், எம்எம் தீன் அவர்கள் பேசினார், அதே போல இவர் நம்ம உதயசங்கர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கதைகளை பேசினார். திருநெல்வேலிக்குள் உருவான 5000 ஆண்டு காலத்திற்கு முந்தைய ஒரு கதையை நான் இங்கே சொல்கிறேன். ஆனால் அந்த கதைக்கு எழுத்து இல்லை, அந்த கதை வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. 5000 வருஷமாக இன்றைக்கும் உங்கள் பாட்டியும் என் பாட்டியும் உங்கள் தாத்தனும் என் தாத்தனும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஒற்றை வரிதான், ஒற்றை வரிதான், அது ஒரு மகத்தான இலக்கியம். அது மகத்தான கதை அல்ல, அது வரலாறு. அது என்ன கதை? காக்கா வந்தா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க இப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, தெரியுமா? தெரியாத ஆள் மட்டும் கையை தூக்குங்க. தெரியும், காக்கா கத்துனா வீட்டுக்கு யாரு வருவா? கடங்காரன் வேணா வருவான், ஒருவேளை வரமாட்டான். ஆனால் இது ஒரு கதை. ஏன் அதை சொல்றாங்க நம்ம பாட்டி? ஏன் வாசல்ல உட்கார்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்காங்க? காக்காக்க திருச்சி வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க. அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? 5000 ஆண்டு கால வரலாறு. 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக எழுதப்படவில்லை. எனவே அன்றைக்கு கதைகளை வாய் மூலமாக வரலாறுகளை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன வரலாறு? அந்த காலத்தில், இப்போ அது மொகஞ்சதுர ஹரப்பா இருக்கிறது. மொகஞ்சதுர ஹரப்பாவில் ஒரு ஆய்வு நடக்கிறது. அந்த ஆய்வில் ஒரு வில்லை கண்டுபிடிக்கப்படுகிறது, ஒரு அச்சு.
அந்த அச்சை எடுக்கிற பொழுது அந்த அச்சில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் இப்படி கையை உயர்த்தி கொண்டிருக்கிறான். அவன் கையில் இருந்து ஒரு பறவை பறக்கிறது. அப்படியே இருக்கு. இதே அச்சு சுமேரியாவில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் நாகரிகத்தில் சுமேரியா என்பது மூத்த நாகரிகம். நாகர்களுடைய ரீகம் தான் நாகரீகம். நாகரிகம் என்ற சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை நீங்கள் தேடி படியுங்கள், தேடி பிடியுங்கள். அந்த நாகரிகம் அங்கும் கண்டெடுக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒருத்தன் இருக்கிறான், அவன் கையில் இப்படி விரித்திருக்கிறான். அந்த அச்சில் இருக்குது ஒரு பறவை பறக்கிறது. என்ன பறவை? காகம் தான் அந்த பறவை. காகம் எங்கு உயிர் வாழும்? இந்திய நிலப்பரப்பில், இந்த பூமியில் அது உயிர் வாழும். அதற்கான வாய்ப்பு இங்குதான் இருக்கிறது. எந்த ஒரு உயிர் எந்த ஒரு சூழலில் தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அந்த உயிர் நீடித்து நிலைத்து வாழும். அதே போல காகம் இங்கு வாழ்கிறது. ஆனால் சுமேரியாவில் காகம் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாத ஒரு காகம் சுமேரியாவிற்கு எப்படி வந்தது? இது ஒரு தொல்லியல் ஆய்வு. இந்த ஆய்வை ஆய்வு செய்கிறார்கள். இவருக்கும் அவருக்கும், மொஹஞ்சதரோவிற்கும் சுமேரியாவிற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய வணிக உறவு இருந்திருக்கிறது. இந்த அச்சு அங்கு சென்றிருக்கிறது. எனவே அங்கு தொல்லியல் ஆய்வில் இது கண்டறியப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்படி என்றால் காகத்தை ஏன் அவன் கையில் எடுத்தான்? அன்னைக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் கடல் வழியாகத்தான் வருவார்கள். கடல் வழியாக அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு நடுக்கடலில் அந்த படகு வந்து கொண்டிருக்கிற பொழுது, வங்கம் வந்து கொண்டிருக்கிற பொழுது, வங்கம் என்பது தமிழ் சொல்லான், அழகன்குளம், வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய அழகன்குளம், வைகை அழகன்குளத்தில் தான் ஆற்றில் கரையில் கடலில் கலக்கிறது. அங்கு ஆய்வு செய்தார்கள். அழகன்குளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு செப்பேட்டில், ஒரு சின்ன ஓட்டில் தான் வங்கம் என்ற சொல் இருந்தது. வங்கம் என்றால் என்ன தெரியுமா? பாய்மரையில் கட்டிக்கொண்டு கடலில் செல்லக்கூடிய ஒரு படகு. அந்த வங்கம் சென்ற கடல் என்பதால் தான் அதற்கு வங்க கடல் என்று பெயர். அதே போல அன்றைக்கு அவர்கள் அப்படி கட்டிக்கொண்டு வருகிற பொழுது, இன்றைக்கு திசை காட்டும் கருவி இருக்கிறது, அன்றைக்கு திசை காட்டும் கருவி இல்லை. திசை காட்டும் கருவி இல்லாத காலத்தில் கரையை எப்படி சேர்வது? எனவே ஒரு படகிற்குள் 5-10 காகங்களை வைத்திருப்பார்கள். அந்த காகங்களை எடுத்து அப்படி மேலே வீசுவார்கள். அது எங்கு செல்கிறதோ அதுதான் கரை. எனவே காகத்தின் இயல்பு கரையை நோக்கி பறப்பது. காகம் கரையும். காகம் கரைக்கு வந்ததுக்கு பின்னால் கரையில் இருப்பவர்கள், கடலில் இருந்து புதிய மனிதர்கள் வருகிறார்கள், விருந்தாளிகள் வருகிறார்கள். எனவே காக்காக்கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வாரன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஒரே வரி. ஏ பாட்டி, ஏ தாத்தா, சத்த போடாம கிடக்க மாட்டியா? முணுமுணுத்துக்கிட்டே கிடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி நம்ம தான் சொல்லுவோம். ஆனா தாத்தா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள், பாட்டி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள் 5000 ஆண்டு கால வரலாறை புதிந்து வைத்திருக்கிறார். சரி, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? புத்தனுடைய போதனை ஒன்று இருக்கிறது. புத்தனுடைய போதனை, புத்தர் காலம் கிட்டத்தட்ட 5000 வருஷம். புத்தருடைய காலத்தில் புத்தர் சீடர்களுக்கு போதிக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? உங்கள் மனங்களை அலை பாய விடாதீர்கள், கடல் அலை போல பாய விடாதீர்கள். உங்கள் மனங்கள் கடலில் இருந்து கரை சேரும் காகம் போல இருக்கட்டும் என்கிறார் புத்தர். புத்தர் காலத்திலே கதை இருக்கு. புத்தர் காலத்தில் இருக்கிற கதை சிந்த மூந்தரில் இருக்கக்கூடிய பாட்டி காலை நீட்டி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ஒரு இலக்கியத்திற்கு, ஒரு கதைக்கு எவ்வளவு உயிர் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கவிஞர் கிருஷி சொன்னார், எனக்கும் கவிஞர் கிருஷிக்கும் 88 ஆண்டிலிருந்து இலக்கிய தொடர்பு தான். அவர் இலக்கியவாதியாக தான் நான் அறிந்திருக்கிறேன். மலையின் தானம் கேட்குது, மனிதா மனிதா வெளியே வா, மலையின் சுருதி சேருது, மனமே மனமே வெளியே வா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகள் அனைத்தும் ஒழித்தது. திருச்சி எழுதிய பாட்டு தான். திருஞான சம்பந்தர் படித்துறைக்கு வருகிறார். மந்திகள் அங்கமிங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. மரங்களில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய தேன் சிந்துகிறது. அந்த சிந்தை பார்த்து விட்டு தான் சிந்து பூந்துரை என்ற அந்த படித்துறை பெயர் பெற்றது.
அந்த சிந்து பூந்தரனுடைய படித்துறையில் 35 காலங்கள் கவிஞர் கிருஷியோடு நானும் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு அது பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சிந்து பூந்தரையில் திருஞான சம்பந்தர் பாடிய அந்த இலக்கியத்தை தயவு செய்து படியுங்கள். அது நதியில் விளையாடிய ஒரு கதைதான். இன்றைக்கு சமூகம் எப்படி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை மாணவர்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நதி அப்படின்னு சொல்றாங்க, ஆறு அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? நதிக்கும் ஆறுக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க. யாராவது ரெண்டு என்ன சொல், கைய தூக்குற 500 தரேன். கைய தூக்குற 500. நதிக்கும் ஆறுக்கும் வேறுபாடு என்ன? 500 இதா இருக்கு. 500 தானே? 500 யாரு யாரு இல்ல, மாணவர்கள் சொல்லணும். சொல்லு, சத்தமா சொல்லுமா? மாய அப்படின்னு சொல்லலாம். நதி ஒரு இடத்துல அப்படி தேங்கி இருக்க மாதிரி ஆறு ஓடிட்டு அங்க திரும்பி சொல்லுங்க. ஒரு ரன்னிங் ஃபார்ம்ல இருக்கிறது ஆறு இல்ல சார், ஆறு அடி ஓட்டம் மாதிரி ஓடிட்டு இருக்கும். நதி நபி தேங்கிதானே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் டைம் தரேன், ஒரு நிமிஷம். யாராவது சொல்றீங்களா? 500 எதை எடுத்தாலும் 500 கரெக்டா சொல்லணும், இல்லாட்டினா நீங்க 500 எனக்கு தரணும். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். நதி 100 துளைதான் ஆறு. நன்றி, வணக்கம். ஏமா ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சா? நதி ஆறு இரண்டுமே தமிழ் சொல் தான். மலையிலிருந்து உற்பத்தியாகி, மலையிலிருந்து உற்பத்தியாகி அது ஓடி வருவதற்கு பேரு ஆறு. இமயமலையில் இருக்கக்கூடிய பனிகள் இருக்குல்ல, அந்த பனிகள் உருகி ஓடி வருவதற்கு பேர் நதி. நதிக்கு ஆறுக்கு அதான் வேறுபாடு. மலையில் உற்பத்தியாகி ஓடி வருவதற்கு பேர் ஆறு, அது வரல் ஆறு, அதான் வரலாறு. ஆறு கொண்டு வந்த ஆற்றின் வரல் தான் என்னது? வரலாறு. வரலாறுன்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஆற்றின் வரலே வரலாறு. ஆற்று ஆற்றுப்படுத்துவது. பனிக்கட்டிகள் உருகி என்ன செய்து ஓடி வருவதற்கு பேர், இன்னைக்கு நீங்க கங்கை பனிக்கட்டியிலிருந்து தான் உருகி ஓடி வருகிறது, அது ஓடி வருவதற்கு பேர் நதி. அவ்வளவுதான். 500 நானே வச்சுக்கிறேன். இப்படி ஓடி வரக்கூடிய இந்த நதிகளில் தமிழ் சமூகம் வித்தியாசமானது. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் சமூகம் வித்தியாசமானது. உலகில் பல்வேறு நாகரிகங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சடங்குகளால், பூஜைகளால், புராணங்களால், இதிகாசங்களால் இவ்வளவாலும் ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் சமூகம் இயற்கையில் கட்டமைக்கப்பட்டது. அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. எனவேதான் திணைகள், குறிஞ்சி, மருந்து, மருதை, முள்ளம், முல்லை, நெய்தல், பாலை அல்ல, குறிஞ்சி, மருதம், எனக்கே வரல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரி சரிப்பா, ஒரு சின்ன தப்பு தானே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை மலையும் மலை சார்ந்த இடத்திற்கும் காடு காடு சார்ந்த இடத்திற்கும் வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாபா? அங்கேயும் மலை தானே இருக்கு, காடு தானே இருக்கு, இங்கேயும் காடு தானே இருக்கு. அப்ப என்ன அதுக்கு ரெண்டு கேடையில வித்தியாசம் என்ன? குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் வித்தியாசம் என்ன? படிங்க. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அப்பா எங்க போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு கேளுங்க. வய காடுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வய காடு, வயக்காடுன்னு ஒரு பேர் வருதா? அது என்ன? காட்டு. காட்டு வேலைக்கு போயிருக்காங்க, அதான் முல்லை. மலை சார்ந்ததல்லாது. முல்லை என்பது தரைப்பகுதி தான், நதி அல்லாத பகுதி. மருதம் என்பது நதிக்கரை பகுதி, நதி அல்லாத ஒரு பகுதி அது. அதுதான் முல்லை, வயக்காடு. அது நீ
மையமாக கொண்டது. அங்கிருந்து தண்ணி பெஞ்சா மழை பெஞ்சா சோறு அப்படிம்பாங்க அந்த ஏரியாக்காரங்க. மருதத்திற்கும் குறிஞ்சிக்கும் இடைப்பட்ட நிலம், அதான் இடையர் நிலம், அதான் முல்லை. தொல்காப்பியம் வரை இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் திரிந்தால் பாலை. பாலை என்று ஒன்று கிடையாது, பாலை கிடையாது. ஆனா அது எப்ப என்றால் நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதை திருத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் திருத்தி அதை பாலை ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், அதான் இங்க உள்ள ஏற்பாடு. இயற்கையால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், நீங்களும் நானும் இயற்கையினுடைய அங்கம், இயற்கையினுடைய உடல். தாமிரபரணி நதி வளர்த்த உடல் நீங்களும் நாங்களும் நானும் என்பதை மறந்து விடார்கள். மதம் எல்லாம் அதற்கு அடுத்துதான். இப்படி இருந்த ஒரு நதிக்கரையில் மனிதர்கள் எப்படி வந்தார்கள், மனிதர்கள் எப்படி வந்தார்கள், வனங்களை அகற்றினார்கள், மனிதர்கள் வந்தார்கள். கரெக்டா? சென்னையிலிருந்து நீங்கள் பயணப்பட்டால் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் திண்டிவனம் என்று ஒரு ஊர் வருகிறது. திண்டிவனம்னா என்ன, யாருக்கா தெரியுமா? திண்டிவனம், திண்டிவனம் எதை எடுத்தாலும் 500 ரூபா. திண்டிவனம், திண்டிவனம், திண்டிவனம் தெரியுமா? திண்டிவனம்னா என்னன்னு படிங்க. புளிய மர காடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேரு. திண்டிவனம்னா புளிய மர காடு. புளிய மர காட்டை அகற்றி அந்த ஊர்ல ஒரு ஊர் உருவாயிருக்கு, அதனால இன்னைக்கு அது திண்டிவனம். அப்படியே லெப்ட் சைடு திரும்பினீங்கன்னா தில்லைவனம், அங்கேதான் நடராஜர் இருக்கிறார், அங்கேதான் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி என்றார் மாணிக்க வாசகர். அந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அந்த இரண்டு வரிகளுக்கு என்ன அர்த்தம்? மாணவர்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். உலகம் முழுவதும் இறைவன் என்கிறார்கள், தென்னாட்டில் நாங்கள் அவனை சிவன் என்கிறோம் என்கிறார். அவ்வளவுதான் பேட்டரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த சிதம்பரம் நடராஜர் அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். தில்லை வனங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் அது தில்லை வனம். அப்படியே நகண்டு வாங்க, மதுரைக்கு வந்தீங்கன்னா கடம்ப வனம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்த பகுதி என்பதால் அது கடம்ப வனம். திருநெல்வேலி என்ன வனம்? மூங்கில் வனம். வேணு வனம் என்பது வடமொழி சொல், மூங்கில் வனம். இது மூங்கில் வனம். மூங்கில் அரிசி சாப்பிட்டவர்கள் திருநெல்வேலிக்காரர்கள். மூங்கில் அரிசி எப்போது சாப்பிட்டார்கள்? விவசாயம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் சாப்பிட்டார்கள். விவசாயம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூங்கில் அரிசி சாப்பிட்ட மண்ணில் அமர்ந்திருக்கிறோம் என்ற பெருமையோடு சொல்லுங்கள் தமிழ் சமூகத்தில் திருநெல்வேலி 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூங்கில் அரிசி சாப்பிட்ட சமூகம், வேளாண்மையை கண்டுபிடித்த சமூகம், அந்த நதிக்கரையில் வாழ்ந்த சமூகம், அதற்கான பண்பாட்டு வேர்கள் இன்றைக்கும் ஆழமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பண்பாட்டு வேரினுடைய தொடர்ச்சி தான் நீங்களும் நானும், மறந்துவிடக் கூடாது. இப்படியான ஒரு வரலாறு இந்த சமூகத்தில் இந்த நதி தன் மக்களை கூட்டிக் கொண்டு அந்த இளம் கொடியில் தான் தலையை சீவி கொண்டிருக்கிறது. நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், மதம் எல்லாம் அப்புறம்தான், மதம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்தான். அது மனிதர்கள் தங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதை வைத்து சண்டை போடுறதுக்குல அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு செயல்பாடு. மதங்களை வைத்துக் கொண்டு ஒருவன் சண்டையிட்டுக் கொள்கிறான் என்றால் மனநிலை சரியில்லை என்று அர்த்தம். மனம் புண்படக்கூடாது, மனம் பண்படப்பட வேண்டும். நான் அதைத்தான் சொல்கிறேன். எனவேதான் இந்த சமூகம், இந்த திருநெல்வேலி சமூகம், இந்த புறணை நதி வளர்த்த சமூகம் நதியில் விளையாட வேண்டும், கொடிகளில் தலை சீவி கொள்ள வேண்டும். நான் சொல்லுவது கட்சி கொடிகளே அல்ல. அது இந்த எந்த கொடியில் போய் நாங்கள் தலை சீவ வேண்டும் என்று எல்லாம் கேட்பார்கள். நச்சுக்கொடியில் தலையை சீவி விடாதீர்கள். நச்சுக்கொடியும் இருக்கிறது, நல்ல கொடியும் இருக்கிறது. நல்ல கொடியின் கீழ் நீங்கள் உங்கள் தலையை சீவி கொள்ளுங்கள். நாடும் நமது, 543 நமது. நன்றி, வணக்கம். நான் சேவியரை பத்தி சொன்ன கணக்கு சரியாயிடுச்சு. உங்கள்கிட்ட மெதுவா பேசுறா எதுவும் எடுபடாதுன்னு தெரியுது.
அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்டு பலமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அவர் ஒவ்வொரு சொல்லையும் அவ்வளோ வெயிச்சாக போடுறாரு. கடைசியாக முடிக்கிற போது நாளை நமதேன்னு சொல்லிட்டு 543 நமதேங்கார். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லிட்டு போயிருக்கார். அதான் அவர் இந்தியாவுக்கு. நான் ஒரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்ல விட்டுட்டேன். இந்த முதல் வரிசையிலே மூத்த எழுத்தாளர் சார் வாய்ப்பு புத்தநேரி செல்லப்பாய்யா அவர்களும் யூசுப் அவர்களும் ஒரு பிரபல்யமான எழுத்தாளர் துபாய்க்காரர். இந்த பக்கம் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர் இருக்கார். அவற்றை சிக்காத எந்த பிரபல்யமும் கிடையாது. அவர் தோப் பரமசிவன் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் மானுடவியலாளர்களை நல்லா படம் எடுத்த ஒரே மனுஷன் அவர் தான். புகைப்பட கலைஞர் இல்லைன்னா நமக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அட்ரஸ்ன்னு பேனாவை வச்சு எழுதுனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முகவரிங்கிறதே முகத்தில் இருந்து தான் எழுதப்பட்டிருக்கு. இவ்வளோ பேருடைய புகைப்படங்களையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது அவர் தான். ஒலியில் இல்லை, ஒளியால் வரையக்கூடிய ஓவியர். நிறைய எழுத்தாளர்கள் வந்திருந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த கூட்டம் ஒரு வெற்றியை உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கு. என்னன்னா, பாரதி சொன்னா உறக்க பேசுனா வெடிப்புற பேசுனா. நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்து புத்தகத்தை படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நாளைக்கு எழுதுறீங்களோ எழுதலையோ, அது உங்க மனசின் இயற்கையை சார்ந்தது. ஆனா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், எதையும் உறக்க பேச கற்றுக்கொள்ளுங்கள். வகுப்பறையில் இருந்தாலும் ஓங்கி பேசினா தான், தப்பாக பேசினா கூட ஓங்கி பேசுங்க. இன்றைய உலகத்தில் முணுமுணுன்னு ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆபத்தான பேச்சு. முணுமுணுன்னு பேசுகிறவங்க மட்டும் நம்பிடாதீங்க. சவுண்டாக பேசுகிற ஆட்கள் தான் இன்றைக்கி. என்ன தம்பி புருஷோத்தமன், நான் சொல்றது உத்பல் தத்துன்னு பெங்காலில் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், நாடக கலைஞர். 5000 பேர் இருக்கிற முன்னால் இருக்கிற இடத்துல இவர் பேசுகிற வசனங்கள் அத்தனை நவரச உணர்வுகளையும் கொண்டு செலுத்துகிற அளவுக்கு அப்படி ஒரு பயிற்சி இருந்தது. இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசாத பேசாத வாயப்பொத்து வாயப்பொத்துன்னு சொல்லி அப்படி ஆக்கிட்டாங்க. குழந்தைகளை பேச வைக்கிறவர்கள் மட்டுமே எதிர்காலத்தில் அறிவாளிகளாகவும் அறிவாளிகளை உருவாக்கவும் முடியும். ஒன்று, சுவாதி கணேசன் பேச்சு இன்றைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனமாகட்டும், சாக்ரட்டிஸ் வசனமாகட்டும், அந்த மொழியின் ஆளுமை, குரலின் ஆளுமை தான். சுகா பேசையிலே அதை பேச கேட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அடிதான். இன்றைக்கி சத்தம் போட்டு அடித்து பேசலைன்னா நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு உலகம் இந்தியா பூராவும் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆகவே இந்த கூட்டத்தை விட்டு வெளியே இருக்கிற போது உதயசங்கரை போல் ஏராளமாக எழுதக்கூடியதாகும், எம்எம் தீனை போல எழுத்தும் வழக்குமாக தன்னுடைய எழுத்துப்பணியை விடாமல் செய்து கொண்டிருக்கிறவரும். நம்ம சுகாவை பற்றி பேசல, நான் கூகுளில் போய் தேடிக்கிட்டே இருந்தேன், அவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காரு. நான் 3 புஸ்தகம் தான் படிச்சிருக்கேன், மீதியெல்லாம் நான் படிக்க வேண்டியிருக்கு. அவரிடமிருந்து, அவர் படித்துறையில் ஒரு பாலு மகேந்திராவுடைய ஸ்டூடெண்ட், தன்னை நம்பியே தானே வளர்ந்து சிறந்த மேதைகளின் ஒளியின் பின்னால் உலாவியவர், இசையின் பின்னால் உலாவியவர். அதனால அவர் இன்னைக்கு பேர் சொல்ற இடத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலாவது இதே மாதிரி இலக்கிய திருவிழாக்கள் தொடர்ந்து நடக்கணும். இன்னும் இதே மாதிரி ஆட்சிகள் தொடர்ந்து நடந்தால்தான் இது இலக்கியவாதிகளின் நற்காலமும் பொற்காலமும் ஆகும். எழுத்தாளர்களுக்கு 15 லட்சத்தில் வீடு, 20 லட்சத்தில் வீடு, ஏகப்பட்ட சொஞ்சல் செஞ்சொல் விருதுகள், இப்படி வரி சிங்கார வேலர் விருதுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கார வேலரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வரலாறுகளை படிக்க வேண்டும் என்று கோட்டுகிறேன். இந்த மாதிரி மனிதர்களையும் படியுங்கள். வருங்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் பெரிய ஆளாக வரணும். சினிமாவாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், அல்லது மல்டி டேலண்டடாக இருக்கலாம். எல்லா கலையும் ஒன்றுக்கொன்று லிங்க்டு. சினிமாவில் இது எல்லாமே இருக்கு. ஆகவே நீங்கள் இந்த மேடையை, இந்த அரங்கத்தை விட்டு வெளியே இருக்கிற போது ஒரு கலை உணர்வை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு டைரியாவது எழுதுங்க.
இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன், இன்னார் பேசுனாங்கன்னு பேர் எழுதுங்க. ஒரு வருஷம் கழிச்சு யார் பேசுனாங்கன்னு கூட நமக்கு யாபகத்துக்கு வராது, நோட்டீஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே குறிப்பு எழுதுங்கள். டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். ஆகவே நமது தி ஜானகிராமன் நடந்தாய் வாழி காவேரி என்று தன்னுடைய பயணத்தை பதிவு செய்ய, நதியினுடைய பயணம் இது உலகத்திலேயே பெஸ்ட் நாவல், பெஸ்ட் பயண குறிப்பு, ஊர் சுற்றி புராணம் என்று சொல்லி ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதியிருக்கிறார். ரொம்பா பல்கலைக்கழகத்தினுடைய ரஷ்யாவில் பேராசிரியராக இருந்த ஒரு புத்த பிக்ஷு, அவருக்கு 16-20 மொழிகள் தெரியும். ஆகவே எட்டுத்திற்கும் செங்கடிவீர் தலை செல்வங்கள் யாவும் புணர்ந்து சீர்பெயர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.